Hi friends, Assalamu alaikum. இது பட்டு பாவாடை தச்ச ஒரு சின்ன வீடியோ தான். பட்டு பாவாடைக்கு நான் இந்த அளவுக்கு மடிச்சு தச்சிருக்கேன். ஒரு 3 இன்ச் அளவுக்கு இருக்கும். இது வந்து ப்ளவுஸ் பிட், பட்டு புடவையோட ப்ளவுஸ் பிட். இது வந்து உள்ள லைனிங் துணி கொடுத்துருக்கேன், அதையும் மடிச்சு தச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப குட்டி பாப்பா, 1 இயர்க்குள்ளே தான் ஆகுது. இது வந்து ஷிம்மிஸு, இதே கலர் தான் ப்ளவுஸ் வருது. ஸோ நான் அந்த கலர் எடுத்திருக்கேன். பாக்ஸ் ப்ளீட் வச்சுருக்கேன் பாவாடைக்கு. நல்ல அகலமான ப்ளவுஸ் துணியாகவே இருந்துச்சு. இதே கலரில் நான் வந்து ஸ்டோன்ஸை ஃபிட் பண்ணி ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்கலாம். ப்ளவுஸ் கலர்லேயே நம்ம ஷிம்மிஸ் தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். குழந்தைங்க ப்ளவுஸ் நகரும் போது கூட அந்த இது கரெக்டாக இருக்கும். இந்த கலரில் தான் எனக்கு ப்ளவுஸ் பிட் இருந்துச்சு என்கிட்ட, கோல்டன் கலர். அதனால் அதை எடுத்திருக்கேன். அதை மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த வைலட் ஸ்டோனும் பிங்க் ஸ்டோனும் இந்த ப்ளவுஸில் ஃபிட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு நான் வெட்டியிருக்கலாம். நான் வெட்டினதுக்கப்புறம் டிசைன் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அது ரொம்ப இதாக போயிடுச்சு எனக்கு. இது வந்து கைக்காக குட்டியாக 2 துணி லைனிங்கை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி ஃப்ரேம், என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப குட்டி ஃப்ரேம் அது. லைனிங்கை தச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குட்டி ஃப்ரேமில் ஃபிட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டோனை ஒட்டிக்கிட்டேன். ஸ்டோனுக்கு ஒட்டிட்டதுக்கப்புறம் அதை லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இந்த ஸ்டோனையும் சுற்றி நான் வந்து செயின் ஸ்டிச் மாதிரி வைக்க போகிறேன். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். கோல்டன் த்ரெட்டு, இது வந்து ஆரி நீடில், அப்புறம் வந்து இது கட்டான பீட்ஸ். கோல்டன் கலருக்கும் சூட் ஆகும். இது வந்து பிரான்ஸ் கலரில் இப்போ வருது, காப்பர் கலர், அதுக்கும் சூட் ஆகும். இது தயால்ஜி பிராண்டிலேருந்து நான் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். இது நல்ல திக்னஸாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதேமாதிரி ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்லாம். இப்போ நான் வந்து அந்த சின்னதாக ரவுண்டு மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த கொடி டிசைன் மாதிரி குட்டியாக, அதுக்கு நான் வந்து இந்த பீட்ஸை போட்டு தைக்க போகிறேன். பீட்ஸை வந்து கையால் தான் நான் போட்டு விட்றேன். ஏன்னா த்ரெட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வந்து சும்மா நம்ம விரலால் நகர்த்தி விட்டாலும் அந்த பீடு உள்ளே போக மாட்டேது. அதனால் நான் ஒரு வாட்டிக்கும் நான் வந்து நகர்த்தி தான் அது உள்ளே போட்டுட்ருக்கேன். இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டோன் வர்ற பக்கம் நான் டக்குன்னு அந்த ஸ்டோனுக்கு ஒரு செயின் ஸ்டிச்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து இந்த இதை பீடை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் நான் வந்து இந்த 2 கொடி டிசைனையும் போட்டுட்டு அந்த ஸ்டோனை சுற்றியும் இது தைச்சேன், செயின் ஸ்டிச்சு முடித்தேன். அதை இது பாருங்கள், அப்படியே இதுக்குள்ளே செயின் ஸ்டிச்சுக்கு போயிட்டேன். அதை முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் இறங்கி இந்த இதையும் முடிச்சிடுறேன். இந்த பீடு ஒர்க்கையும் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், ரொம்ப நீட்டாகவும் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி வந்து செயின் ஸ்டிச் போட்டு நான் அந்த மாதிரி ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணுறதே எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த ஒர்க்கு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது இதெல்லாம் பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஸ்டோன் கலண்டு வந்துடுச்சு, நான் அதுக்கப்புறம் திருப்பி நான் ஸ்டிக் பண்ணிவிடுவேன் அதை. இது ஃப்ரேம் வந்து நல்லா ஃபிக்ஸிங்காக ஒரு இடத்துல இருந்தால் தான் ஆரிக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் 2 கையும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ வந்து ஒரு ஃபிட்டிங்கான ஒரு இடத்துல வச்சு பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதுமாரி குட்டி ஃப்ரேம்லலாம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு வேலைக்கு 2 வேலை சொல்லுவாங்களோ அந்த மாதிரி. இப்போ நான் அப்படியே அந்த இதிலே 2 செயின் மட்டும் போட்டுட்டு அப்படியே இந்த பிக் ஸ்டோன் இருக்குல்ல, பெரிய பிங்க் ஸ்டோனு, அதுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து நம்ம இந்த பீட் ஒர்க்கை பண்ணிக்கலாம். கட்டான பீட்ஸை வச்சு அந்த ஸ்டோனை நான் வந்து ரவுண்ட் பண்ணிக்க போகிறேன். பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நான் இதை ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் தச்சு வச்சுருந்த அந்த லைனிங் துணி 2 தனித்தனியாகவே வந்துருச்சு பாருங்கள். இது ஏன்னா வந்து சுற்றி சுற்றி பண்ணும்போது அதுக்குள்ளே அது வந்து இது விட்டே போயிடுச்சு. அதேமாரி ப்ளவுஸுக்கு நெக்கு பண்ணும்போதும் அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா வந்து அப்படியே தச்சுருக்கலாம், ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கலாம். நான் வந்து நெக்கை வெட்டிட்டதுக்கப்புறம் வந்து இதில் ஜாயின் பண்ணேன் இல்லையா லைனிங்கு, அதனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யாருங்க நான் தச்சு முடிக்கிறதுக்குள்ளே தையலே விட்டுருச்சு. அதுக்கப்புறம் தைக்கிறப்போ திருப்பி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி நான் தச்சு முடித்தேன்.
தச்சு முடித்ததுக்கப்புறம் பட்டு பாவாடை செட்டு ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நான் வந்து இதை கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட திருப்பி நான் ஃபோட்டோ எடுத்து, நான் ஃபோட்டோ வீடியோ எடுக்கலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். இந்த அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.